நான் கார்த்திகா கயம்பு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லா காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது சப்ஜெக்ட்ஸோட நேம்ஸ் மட்டும் சொல்றேன். இப்போ வந்து எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ண போறாங்க இல்லையா, லா ஜாயின் பண்ண போறவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் அப்படி லால என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் இப்போ என்ன சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலேஜஸ்ல இருக்கிற 5 இயர்ஸ் பிஏபிஏ இன்டெகிரேட்டட் கோர்ஸோட 5 இயர்ஸோட சப்ஜெக்ட்ஸையும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் 1, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோசியாலஜி, லா ஆஃப் டாக்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் கவர்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் சோசியாலஜி, லா ஆஃப் கிரைம்ஸ். லா ஆஃப் கிரைம்ஸ்ன்றது ஐபிசி. ஐபிசியில் டோட்டல் வந்து 511 செக்ஷன்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் என்ன வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஐபிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுக்கப்புறமா செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் 2, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், லா அண்ட் எக்கனாமிக்ஸ், லா கான்ட்ராக்ட்ஸ் 1, ஃபேமிலி லா 1. அதுக்கப்புறமா செகண்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னா, இங்கிலீஷ் 3, பொலிட்டிக்கல் தாட், இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன், லா அண்ட் சொசைட்டி, லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் 2, அதுக்கப்புறமா ஃபேமிலி லா 2, கிளினிக்கல் கோர்ஸ் 1. அதாவது கிளினிக்கல் கோர்ஸ்னா வைவா அந்த மாதிரி ரெக்கார்ட் ஒர்க் அதெல்லாம் வந்து வரும். அதுக்கப்புறமா தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்னென்ன வரும் அப்படின்னா, இந்தியன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜூரிஸ் ப்ரூடன்ஸ், கான்ட்ராக்ட் லா 1, லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி, லா ஆஃப் எவிடன்ஸ். அதுக்கப்புறமா செகண்ட் செமஸ்டர்ல வந்து கான்ஸ்டியூஷனல் லா 2, கம்பெனி லா, லேபர் லா 1, கிளினிக்கல் கோர்ஸ் 2, அது வந்து தேர்ட் இயர்ல வந்து வரும். அதுக்கப்புறமா ஃபோர்த் இயர்ல வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பேங்கிங் லா, லேபர் லா 2, என்விரான்மெண்டல் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அதுக்கப்புறமா ஃபோர்த் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ், லேண்ட் லாஸ், இன்டர்நேஷனல் லா, கிளினிக்கல் கோர்ஸ் 3, அது வந்து வரும். அதுக்கப்புறமா ஃபைனல் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், அதாவது சிஆர்பிசி, சிபிசி அதெல்லாம் வந்து வரும். அதுக்கப்புறமா டாக்ஸேஷன் லா. இந்த டாக்ஸேஷன் லா தான் வந்து நிறைய பேர் வந்து டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்ஸ் வந்து. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்ஸ் வரும் டாக்ஸ்ல வந்து, ஆனா வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டா ஈஸி தான். அதே மாதிரி தியரிட்டிக்கலாவும் கொஞ்சம் இருக்கும். ஸோ தியரியும் வந்து கவர் பண்ணிட்டு கம்பல்சரி வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு இது வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டன் பண்ணி சால்வ் பண்ணாதான் அந்த பேப்பரை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அதாவது தியரி நீங்க எவ்வளவு எழுதியிருந்தாலும் அந்த சம்ஸை வந்து நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ பண்ணியிருந்தாதான் அந்த பேப்பரை வந்து நம்மளை பாஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த டாக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு, டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க படிக்கும்போதே, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போதே நல்லா வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனல் இயர்ல லாஸ்ட் செம்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிமினாலஜி அண்ட் பீனாலஜி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, அதுக்கப்புறமா வந்து கிளினிக்கல் கோர்ஸ் 4, அவ்வளவுதான். ஓகே, இவ்வளவுதான் லா சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி சட்ட படிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், சட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், சட்ட படிப்புக்கான வேலை வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி உங்களோட கமெண்ட், லைக் எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க்கு நம்மளால.